ஹாய் நேர்களே விவாகம் டாட் காம் வழங்கும் திருமண சேவை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நேசியாவில் முதல் முறையாக பிரபலமான ஜோதிடர்களின் வழிகாட்டலில் விவாக திருமண சேவை இயங்கி வருகிறது மலிவான பதிவு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்காக நிறைவான சேவையை வழங்கிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் பிரபலமான ஜோதிடராகிய திரு ஆலயம் ஜி சுவாமிநாதன் அவர்களின் வழிகாட்டலில் திருமண பொருத்த சேவையும் வழங்கப்படுகிறது எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுங்கள் விவாக திருமண சேவை பல சேவைகளை உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்காங்க எப்பொழுது திருமணம் நடக்கும் எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் திருமண பொருத்தம் இது போன்ற பல சேவைகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன நேர்களே உடனே டபிள்யூ 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 விவாகம் டாட் காம் என்ற வலைத்தளத்தில் உங்களுடைய டீட்டெயில்ஸை பதிவு செய்து உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுங்கள் இனதன்மை மலேசிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மலேசிய நண்பர்களே விவாகம் டாட் கம் என்ற நிறுவனம் வழங்கக்கூடிய இந்த திருமண நேரம் என்ற நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்முடைய மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை திருமணம் எப்படி அமையும் காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மனம் முறிவு ஏற்படுமா இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஆண் ஜாதகம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது பட் இந்த பிக் பாஸ் நம்ம எதுக்கு போகிறோன்னா அதுக்கு எதுக்கு தொடர்பு இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய பாஸ் யார் இந்த வீட்டில் சின்ன பாஸ் பெரிய பாஸ் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிக் பாஸாக இருந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அல்லது யாராவது டாமினேஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் பொதுவாக எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஆண் ஆதிக்கம்ங்கிறது உலகமெங்கிலும் இருந்திருக்கு இப்போதைக்கு அது சொல்ல முடியாது ஏன்னா பெண்களும் ஈக்குவலாக ஆணுக்கு பெண் அடிமை போன காலம் மாதிரி இப்போது சரிசமமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் இது ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லவ் மேரேஜ் மலேசியா பீப்புள்ஸ் எல்லாமே அந்த காதல் திருமணம் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்க வர்றாங்கல்ல அப்போ வரும்போது என்கிட்ட கேட்குறாங்க சார் எப்படி இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க ஏன் சார் இப்படி பிடிவாதம் பண்ணுறாங்க இவங்க ஏன் சார் இவ்வளோ பிரச்சினைக்குரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க அப்போ பிக் பாஸாக தன்னை உணர்த்தக்கூடிய ராசி எது லக்னம் எது அப்படின்னா அப்போ மேஷ லக்னம் ராசி ஒரு ஆண் மேச லக்கணம் மேசராசியில் பிறக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க டோட்டலாக டாமினேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க வந்துட்டு எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை நான் எனது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு இடத்த வந்து வழிநடத்திட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க வழிநடத்தி போகும்பொழுது அதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்போ அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய குடும்பத் தலைவருடைய மேசலக்கணம் மேச ராசியாக அவர் இருந்தாரேயானால் கண்டிப்பாக அவர் மனைவியை அடக்கி ஆள்வார் இந்த மனைவி தான் அவங்கள்ட்ட அடங்கி நடக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கு ஒரு கன்னி ராசிக்காரங்களாக இருப்பாங்க இந்த பெண் அவர் மேசலா இருக்கணும் மேச ராசியாக இருக்கும் ஆல்ரெடி எட்டாம் ராசி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சார் என் கணவர் நான் சொல்கிறபடி கேட்க மாட்டேங்கிறாரு எப்போதுமே அவருடைய டாமினேஷனில் தான் இருக்கணுங்கிறாரு அப்படின்னா அப்போ நம்ம ஜாதகர் ஜோசியர்களுக்கு இது ஜாதகத்தை பார்க்கும்போது என்னாகும் உண்மையான விஷயம் தானே ஏன்னா அவர் தான் டாமினேஷனாக இருக்கிறார் ஒன்று நீங்கள் அடங்கி போங்கம்மா அப்படின்னு சார் இது முதலே தெரிஞ்சு நான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அதெல்லாம் இப்போ முடியாதுமா நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க காதலிச்சாச்சு கல்யாணமும் பண்ணியாச்சு இனி போய் மாற்ற முடியாது இல்லையா அதனால் அந்த டாமினேஷனாக பிக்பாஸாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசலக்கணம் மேசராசி அதுக்கு அடுத்தது கடக கடகராசி அவர் தான் பிக்பாஸாக இருப்பார் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசி இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா பிக்பாஸாக தான் இருக்க முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மகர லக்கணம் மகர ராசி இவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய மனைவி தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் மகர லக்கணம் அல்லது மகர ராசி மேஷ லக்கணம் அல்லது மேச ராசி சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசி கடக லக்கணம் அல்லது கடகராசி விருச்சிக லக்கணத்துலேயும் இருக்குது பிக்பாஸாக இருக்கக்கூடிய ஆண்கள் ஆனால் அவங்கள ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா மனைவி சரிசமமாக நம்மளை சொல்கிற மாதிரி கேட்டு செயல்பட்டாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அடங்கி போவாங்க இல்லைன்னா இந்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி பிக் பாஸை விட மிகப்பெரிய பிக் பாஸாக இருப்பாங்க அங்கே எல்லாமே நம்ம சொல்கிறது தான் அவங்க அட்வைஸ் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க விரும்புகிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்காது அதனால் வந்துட்டு அவங்க மனைவியை வந்து என்ன செய்வாங்க வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃப்னால் ஹவுஸ் ஒய்ஃப் இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த பிக் பாஸ் ஆண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகம்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கும் லக்னாதிபதி லக்னத்தையே பார்க்கும் இப்போ லக்னாதிபதி லக்னத்தையே பார்த்துருச்சுன்னா அவங்க யாருடைய அறிவுரையும் கேட்க மாட்டாங்க அதை போய் உங்கள் மனைவிக்காரங்க போயிட்டு நிறையா எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கள் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கன்னு சொன்னிங்கன்னா வேஸ்ட்டு சார் அதாவது விவாகம் டாட் காம் வழங்கும் திருமண நேரம் இந்த நிகழ்ச்சி இதில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எதை பற்றி பேசணும் மேரேஜ் உறவு திருமண உறவு தொடர்பு இதை தான் நம்ம பேசுகிறோம் அப்போது வந்து பிக் பாஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா ஆண் ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கணும் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவராக இருக்கணும் அதான் மேசலக்கணம் மேசராசி விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி அப்போ அவர்கிட்ட நீங்கள் போங்க ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நான் தப்பு சொல்ல அந்த பிக் பாஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா வகையிலுமே அவங்க வந்துட்டு தன்னை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் அதே மாதிரி தான் சொல்கிறத மற்றவங்க கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறது இல்லை அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை காதல் செய்து திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்தவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிக் பாஸாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்கள வந்து எந்த மந்திரத்தினாலையும் அவங்கள மாற்ற முடியாது எந்த பிளாக் மேஜிக்கும் அவங்களுக்கு முன்னாடி செய்ய முடியாது அவங்க அவங்களாக தான் இருப்பாங்க அவங்கள கவுக்கணும் மாற்றணுன்னா உங்கள் ஜாதகம் அதை விட அட்ஜஸ்ட் பண்ணி அடங்கி போகக்கூடிய யதார்த்தமான ஜாதகமாக இருந்து உங்கள் அன்பினால் மட்டும் அவர்களை மாற்ற முடியும் அதாவது நாம் செலுத்தக்கூடிய அன்பு அன்பை வெளிப்படுத்தும் பொழுதுங்க அதுக்கு கட்டுப்படாதவர்கள் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அதனால் நாம் அவங்களுக்கு மேலே அன்பு செலுத்துவோம் அவர்களை புரிந்து கொள்வோம் கடக லக்கணம் கடகராசெல்லாம் ரொம்ப ஷார்ட் டெம்பர் ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அப்படிங்கிறதுலாம் எதுவுமே வெளியில் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங் மேன் அவங்கெல்லாம் எதுக்குமே எதை பற்றியும் அஞ்சு தேவையில்லை அஞ்சு கவலைப்பட மாட்டாங்க விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் அவங்க வந்து ஆழமான மனிதர்கள் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது மகர லக்கணம் மகர ராசி இருக்குது பாருங்கள் அவங்கள்ட்ட வந்து நிறைய உங்கள்ட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து யாராலையும் ஈடு செய்ய முடியாது எதிர்பார்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ரகசியமான மனிதர்கள் கமுக்கமான மனிதர்கள் மனிதர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது இது மகர லக்கணம் மகர ராசி பிக் லக்கணம் இது ராசி பிக் பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங் மேன் தடாலடி மேன் எதையுமே வேக வேகமாக செயல்படுத்தக்கூடியவர் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை உடனே முடிக்கணும்னு நினைப்பார் லேட்டு அதே மாதிரி பொறுமை நிதானம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது அதனால் மேச லக்கணம் உடையவர்களும் அவங்க என்ன செய்கிறாங்க நம்முடைய மனைவியை வந்து அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால் நேர்களே இந்த பிக் பாஸ் ஆன் ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிக் பாஸ் ஆன் ஜாதகத்தில் எந்தெந்த லக்கணம் எந்தெந்த ராசிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களை மாற்றி அமைக்க முடியாதுங்கிறதையும் பார்த்தோம் ஏன்னா இதுங்களை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய மலேசிய சகோதர சகோதரிகள் வந்து அதுக்காக செலவு பண்ணி பரிகாரம்லாம் செய்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் வேஸ்ட்டு இவங்களை மாற்றணுன்னா முதல்ல முதல்ல அவங்கள தன் வழிக்கு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் தன் வழிக்கு கொண்டு வாங்க கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் நான் சொல்லித்தரேன் அதாவது அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுடைய வழிக்கு பின்தொடருங்க நீங்கள் அவங்கள டோட்டலாக அவங்கள்ட்ட செரண்டர் ஆகிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் இது தான் இது தான் அந்த பிக் பாஸை வந்து உங்கள் சைடு கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா ஆணாதிக்கம் எப்பொழுதுமே இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் திறமையில் நான் தான் சொல்லிருச்சின்னா அது மாற்றிக்கவும் மாற்றிக்காது அதுக்கு சந்தேகம் வந்துடும் உங்கள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சோம்னா நீங்கள் அதை எப்படி செய்வீங்க சந்தேகம் வந்துடும் அதனால் நேர்களே ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கட்டும் என்று இந்த பிக் பாஸ் ஆண் ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம் நாம் இந்த விவாகம் டாட் காம் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தின் மூலமாக நம்மளுடைய மலேசிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நல்ல சேவைகள் செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் மென்மேலும் இந்த முகூர்த்த நேரம் விரைவில் உங்களுக்கு வரும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்